Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சில பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கமிங் வீக்குக்கான நம்மளுடைய டிரேடிங் செட்டப்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸா இருக்கும் அப்படி நான் நம்பறேன். சோ அதனால தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அந்த ஒரு நல்ல நோக்கத்தோட உங்களோட நான் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்க போறேன். சோ அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ கம்மிங் வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி பேஸ்டான சில விஷயத்தை பற்றி பேசிடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வாலட்டிலிட்டி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயமாகவே இருக்குது மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி பேஸ்டான சில விஷயம் மட்டும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபேக்கான விஷயம் தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ஆகிருக்குங்க. ஸோ விக்ஸ் வந்து கூல் டவுன் ஆகுது. அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஃபியர் கம்மியாகுது. ஸோ இந்த ஒரு ஃபியர்னால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் உள்ள ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து ட்ரேட் ஆகுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் மார்க்கெட்டில் ஒரு பயம் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமே வந்து எதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸாக கொடுத்து வாங்கணும், ஸோ எந்த ஈவெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ உலாவிட்டு வரும். ஸோ ஏன்னா இது ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா லோ விக்ஸில் நடக்கிற ஒன்று தான். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐவியில் அதாவது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸில் இருக்க ஐவி வந்து இப்போ நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ கால் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைட்லேயே 19% இருந்த அந்த ஐவி ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 16-15% தான் இருக்குது. கேட்டால் இது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரைக்லேயும் ஓடிஎம்லேயே கிட்டத்தட்ட 4-5% வந்து பார்த்தீங்கன்னா கிராஷாக இருக்கிறத பார்க்குறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் விக்ஸு மட்டுமே வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15% வந்து பார்த்திங்கன்னா விக்ஸே வந்து கிராஷ் ஆகிருக்கு. இந்த கிராஷுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அண்ட் குளோபல் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபியரும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இது இண்டிகேட் பண்ணுது. ஆனால் வந்து குளோபல் மார்க்கெட் இப்போ அந்த மாதிரி இல்லை. குளோபல் மார்க்கெட் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. ஸோ நம்மளோட விக்ஸ் தான் இப்போ கூல்டவுன் ஆகி 17-18 இருக்குது. ஆனால் யூஎஸோட விக்ஸ் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா 23 மேலே தான் இருந்துட்டு வருது. இன்ஃபேக்ட் வந்து 2-3 டேஸ்க்கு முன்னாடி அதோடைய விக்ஸ் வந்து 27 கிட்டே இருந்தது. ஸோ மார்க்கெட் அந்தளவு வால்டைலாக இருக்குது யூஎஸ் மார்க்கெட். ஆனால் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல காலம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்ல காலம்னு சொல்கிறத விட எமர்ஜிங் மார்க்கெட்டில் இந்தியா மார்க்கெட்டை அச்சுக்க வேறு எந்த மார்க்கெட்டும் இல்லை. இதை நான் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக சொல்லுவாங்க. எல்லா இண்டெக்ஸுமே நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்தியன் இண்டெக்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு இண்டெக்ஸுமே வந்து இந்த ஒரு இயரில் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அப்படி தான் சொல்லணும். ஸோ அதுதான் நடந்துகிட்டு வருது. பேங்க் நிஃப்டி நிஃப்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தெரிஞ்ச விஷயத்தை பற்றி நம்ம பேச விரும்பலை. ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சில பாயிண்ட்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோ விக்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த லோ விக்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பணம் பண்ணுறதுக்கு எதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக நம்ம மாறணும். இந்த லோ விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ங்க. ஆப்ஷன் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லராக நம்ம ஆவறதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் போடலாங்க. உங்களுக்கு வியூ தெரிகிற பட்சத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 17-80-8-3-3 இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து லோ விக்ஸில் மார்க்கெட் எப்பவுமே முன்னாடி போக தான் ரொம்பவே வந்து விருப்பப்படும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் போடலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நினச்சிங்கன்னா ஸோ நியராக உள்ள ஒரு லெக்கை வாங்கிட்டு அதுக்கு அடுத்த உள்ள ஒரு லெக்கை வந்து பார்த்தீங்கன்னா வித்துருங்க. இப்படி பண்ணும்போது டிஃபால்ட்டாக எஜ்ஜிட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் கூட மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபானா உங்களுக்கு லாஸும் 2000 ரூபா தான் அப்படி தான் இருக்கும். ஸோ 100 பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட்டு நீங்கள் வச்சிங்கன்னா 2000 ரூபா கெயினு 2000 ரூபா லாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 50 பாயிண்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டு ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ப்ராஃபிட் 1000 ரூபா லாஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு வியூ நீங்கள் வியூ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 1000 ரூபா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இன்ட்ராடேலே அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூவ் கொடுக்கும்போது ஸோ எக்ஸ்பைரியில் தான் அது 1000 ரூபா கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி. ஸோ இன்ட்ராடேல ஒரு நல்ல ஒரு 100-150 பாயிண்ட் 200 பாயிண்ட் மேலே ஏறிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70%க்கான கேஷை நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ்டான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாட் அதிகப்படுத்தும் போதோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகும்னா கண்டிப்பாக உங்களோட க்ரீடை தள்ளி வைக்கணுங்க. ஸோ கன்சிஸ்டன்ஸாக ப்ராஃபிட் பண்ணுறது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிடைச்சாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் கிடைக்கணும், உங்களுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் சைக்காலஜிலையும் உங்களுடைய ட்ரேடிங் செட்டப்லையும் அந்த ஒரு பாயிண்ட் ரொம்பவே முக்கியமாக இருக்கணுங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம அதை பேசியிருந்தோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா
குறிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ராடல் ப்ரீமியம்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஈஸியாக வந்து அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு, அதாவது ஸ்ட்ராடல் ப்ரீமியத்தை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்ப்பாங்க. யூஸ்வலாக நேற்று ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பன் ஆனது 7900, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7900 காலும் புட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராடலாக யூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பாயிண்ட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சார், இந்த 7900 உள்ள ப்ரீமியம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கால் சைடில் 104, புட் சைடில் 166 இருக்கும்போது கிட்டத்தட்ட 270 பாயிண்டில் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது. அப்போது இந்த ஒரு ஸ்ட்ராடலில் ஹெச் பண்ணுற விதமாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 300 பாயிண்ட்டுக்கு அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெச் வாங்குவாங்க. ஸோ 17900னா 18200 காலில் ஒரு வந்து பார்த்திங்கன்னா காலில் ஒரு ஆப்ஷன் வாங்கிடுவாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17600 வந்து பார்த்திங்கன்னா 300 பாயிண்ட் அங்கிட்டு புட் ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணி வச்சுப்பாங்க ஹெஜிங் பர்பஸுக்காக. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 17600லேருந்து 18200க்குள்ளே தான் ட்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் 18000 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு தான், ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் வந்து மேலே 18200 நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஸோ 18200 வந்து பார்த்திங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ பார்க்கலாம் கம்மிங் டேஸில் எந்த அளவு மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து தேர்ட் பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர வாரத்தில் 12th and 14th வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ ஈவெண்ட்ஸ் இருக்குங்க, இன்ஃப்ளேஷன் டேட்டா கொடுக்க போகிறாங்க, சிபிஐ அண்ட் டபிள்யூபிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாளில் வருது. ஸோ கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் வந்து வாலட்டைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு இது இல்லைன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டிக்காக பஞ்சம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வாலட்டிலிட்டி இருக்க தான் செய்ய போகுது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் விக்ஸ் வந்து ஸ்பைக் ஆனால் என்ன பண்ணலாம், இதுதான் நான் ரொம்பவே வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா விக்ஸ் ஸ்பைக் ஆனால் மட்டும்தான் ஆப்ஷன் செல்லரால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ண முடியுங்க. இப்போது 1780 இருக்க இந்த விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரைக்லேயும் உள்ள ஐவியை வந்து குறைச்சிடுச்சிங்க. கிட்டத்தட்ட 19% கால் ஆப்ஷனில் இருந்தது, ஓகேங்களா, கால் சைடில் இருந்த ப்ரீமியம் ஓடிஎம்மில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15% மாறிடுச்சு. ஸோ விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஆப்ஷன் ப்ரீமியத்தில் 4% இதுவே சாப்பிட்டுருச்சு, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்மளால இப்ப புதுசா ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா புதுசா செல் பண்றவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது, ரிஸ்க் எடுத்து தான் போய் அவங்க கிட்ட போய் ட்ராப்பில் மாற்றுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா, ஆப்வியஸாக சொல்ல வந்தால். ஸோ அதனால் இப்போ இருக்கிற இந்த விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் டேஸில் ஏதாவது ஒரு நாள் கொஞ்சம் மேலே வந்து கிட்டத்தட்ட 20 கிட்ட வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்குக்குள்ள ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணலாம். ஒரு டியூஸ்டே இல்லை வெட்னஸ்டே ஆகிடுச்சுன்னா ஸோ அந்த வீக்குக்குள்ள ஆப்ஷனை விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீக்கில் உள்ள ஆப்ஷனை போய்ட்டு நீங்கள் தாராளமாக ஒரு 500 பாயிண்ட் அங்கிட்டு உள்ள ஸ்ட்ரைக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கில் எடுக்கிறதாவோ இல்லை அயன் கவுண்டர் எடுக்கிறதாகவோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அவுட் ஆஃப் த மணியில் ஒரு ப்ரைஸ் இன்ஃப்ளேட் ஆகும். இந்த ப்ரைஸ் இன்ஃப்ளேட் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிக் ரேஞ்சில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் கிடைக்க நமக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐவி ஸ்பைக் ஆனாலும் நானும் பண்ணுறதா இருக்கேன். ஸோ நீங்களும் ஐவி ஸ்பைக் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி அவுட் ஆஃப் த மணியில் உள்ள ஆப்ஷனை நீங்கள் பார்த்து நீங்கள் செல் பண்ணி கூட ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்கான வாலட்டிலிட்டி பேஸ்டான ஒரு ட்ரேடாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஈக்விட்டி உங்களுக்கு வேணும், ஈக்விட்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஹையர் பிசிஆர் உள்ள சில ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. கம்மிங் வீக்கில் எந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் காலை விட புட்டில் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டாக்ஸை எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டாடா கெமிக்கலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சஜஷன் மாதிரி கொடுத்துருந்தோம், இல்லைனா அந்த ஸ்டாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிசிஆராக நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப அருமையாக வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே 1100 கீழே போகலங்க. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 weeks ஒரு நாள் ரொம்ப கேப் டவுன் ஆனப்போம் போதுமே இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2% ஃபால் ஆகி மேலே வந்துருச்சுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம பிசிஆர் ஐ பிசிஆர் உள்ள ஸ்டாக்ஸை நம்ம எடுத்து அதோடைய புட்டில் அதோடைய ஹையர் புட் ஓஏ கிட்ட நம்ம வாங்குற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோ விக்ஸில் நீங்கள் ஈக்விட்டி கூட நீங்கள் டெலிவரி எடுத்தோ இல்லைனா இன்ட்ராடேயில் மொமெண்டம் பிடிச்சிங்கன்னா மொமெண்டம் ட்ரேடு கூட நீங்கள் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடு கூட பண்ணலாம். ஸோ எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான், செக் பண்ணி பாருங்கள். வாலட்டிலிட்டியை ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதை ஸ்டடி பண்ணுங்கள், அதை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.